தமிழகத்தில் கடந்த மாதம் 26ஆம் தேதி முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்கி பெய்து வருகிறது. இதில் கடந்த ஒரு வாரமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்தது. இந்த கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறையும் அறிவிக்கப்பட்டது. சென்னையில் பெய்த கனமழையால் புறநகர் பகுதிகளில் வசிப்பவர்களின் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் அந்த பகுதிகளில் மக்கள் வசிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. சென்னையின் மையப்பகுதியில் வாகன ஓட்டிகள், நடைபாதை வாசிகள் என பலரும் சிரமத்திற்கு தள்ளப்பட்டனர். இந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதியிலிருந்து மழை குறைய தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரனிடம் பேசிய போது, வங்கக்கடலில் காற்றழுத்த பகுதி மண்டலமாக வலுப்பெற்றது. அந்த மண்டலம் வெகு தொலைவில் உள்ளதால் தமிழகத்திற்கு மழை குறையும். அடுத்த சில நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை பெய்யும். இந்த மழையானது காற்றின் வேகம் காரணமாகவே பெய்ய வாய்ப்புள்ளது என்றவரிடம், அதற்கடுத்த 2 நாட்களுக்கு பிறகு கனமழை பெய்யுமா என கேள்வி எழுப்பினோம். தற்போதைக்கு அடுத்த 2 நாட்களுக்கு மட்டுமே மழை நிலவரம் எடுக்கப்பட்டுள்ளது என்றார். மழை நிலவரம் குறித்து வானிலை ஆர்வலரும் தமிழ்நாடு வெதர்மேனுமான பிரதீப் ஜானிடம் பேசிய போது, காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒடிசாவை நோக்கி சென்று விட்டதால் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். குறிப்பாக உள் வட மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு மழை இல்லை, ஆனால் 19ஆம் தேதிக்கு பிறகு உருவாகிற காற்றழுத்த தாழ்வு காரணமாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. பருவமழையின் காலம் தொடர்வதால் மாத இறுதியிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்றார். கடந்த ஆண்டோடு ஒப்பிடும் போது மழை நிலவரம் சிறப்பாக உள்ளது. பருவமழை பெய்ய தொடங்கிய 15 நாட்களுக்குள் சென்னையின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் அளவில் மழை கிடைத்துள்ளது. சென்னை குடிநீரை பூர்த்தி செய்யும் ஏரிகளுக்கு தண்ணீர் வரத்தும் நல்ல நிலையில் வந்து கொண்டே உள்ளது. அடுத்த சில நாட்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதால் சென்னைக்கு அருகில் உள்ள ஏரிகளில் நீரை தேக்கி வைப்பதற்கான கொள்ளளவும் போதுமான நிலையில் உள்ளது. குறிப்பாக 3645 கன அடி கொள்ளளவு கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரியில் 1395 கன அடி தண்ணீர் உள்ளது. இது 38% 3300 கன அடி தண்ணீர் கொள்ளளவை கொண்ட புழல் ஏரியில் 1468 கன அடி தண்ணீர் வந்துள்ளது. இதன் மூலம் 44% நீர் தேக்கி வைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று 3241 கன அடி தண்ணீர் கொள்ளளவு உடைய பூண்டி ஏரியில் 945 கன அடி தண்ணீர் உள்ளது. 29% நீர் இந்த ஏரியில் தற்போது உள்ளது. 881 கன அடி கொள்ளளவு கொண்ட சோழாவரம் ஏரியில் 607 கன அடி தண்ணீர் உள்ளது. இதில் 69% தண்ணீர் உள்ளது. அடுத்து வருகிற மழையை எதிர்கொள்ளும் நிலையில் இந்த 5 ஏரிகளும் உள்ளதால் சென்னையில் இந்த ஆண்டு குடிநீர் தேவை பூர்த்தியாகும் என்கிறார். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.